தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களுடன் கூடிய நல்வாழ்த்துக்கள். விடியலைவா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீ வெற்றி பெற்றால் நீ பிறருக்கு நின்று கொண்டு விளக்க தேவையில்லை. நீ தோற்றால் அங்கு நின்று கொண்டு உன் தோல்விக்கான காரணங்களை விளக்கி கொண்டிருக்க கூடாது என்ற ஒரு சிந்தனையுடன் நம் விடியலைவா நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வருகிறது நலமுடன் வாழ. இன்றைய பகுதியில் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் என்ன எளிமையான யோகாசன பயிற்சிகளை நமக்காக சொல்லித்தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். இதோ நலமுடன் வாழ. என் இனிய உலக தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் நிகழ்ச்சியில் யோகாசனத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். வெகுகாலமாக அதிகாலையிலேயே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்படுவதற்கு காரணம், நீங்கள் எழுந்தவுடன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அன்று முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அன்று முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி காலையிலேயே உங்களுக்கு தரப்படுகின்றது. ஆகவே இன்றைக்கு திருப்புவனத்திலிருந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ரெண்டு சிறார்கள் வந்திருக்கிறார்கள். பாருங்கள், முன்னவரெல்லாம் நகரங்களில் தான் இந்த ஆசனத்தை செய்வார்கள், இப்பொழுது கிராமங்களில் கூட செய்யக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. அங்கே ஆசிரியரை போட்டு மாணவர்கள் கற்றுத்தருகிறார்கள். கிராம மாணவர்கள் இதை படித்துவிட்டால், யோகாசனத்தை படித்துவிட்டால், பட்டணத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அதிகப்படியான மதிப்பெண் வாங்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யோகாசனத்திற்கு இந்த அற்புத சக்தி உண்டு. அந்த நிலையில் பாருங்கள், இந்த ரெண்டு மாணவிகளும் அழகான அற்புதமான சுறுசுறுப்பை தரக்கூடிய, மாணவர்களுடைய நினைவாற்றலை தரக்கூடிய, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய அற்புதமான ஒரு சக்கராசனத்தை செய்யப் போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே படுங்கள். இப்பொழுது கையை தலைப்பக்கமாக கொண்டு வாருங்கள். காலை மெதுவாக உள்ளே இழுங்கள். சொல்ல சொல்ல செய்யணும். காலை சற்று அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். காலை கையை நன்றாக உள்ளே இழுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். கையை அழுத்தி காலையும் அழுத்தி உடலை மெதுவாக மேலே தூக்குங்கள். மேலே தூக்கிடணும். கை பலம் பெறுகிறது, கால் பலம் பெறுகிறது, முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, மார்பகம் விரிக்கப்படுகிறது. எத்தனை நன்மைகள் அதில் கிடைக்கிறது பாருங்கள். அதைத்தான் கவனிக்க வேண்டும். மெதுவாக இறக்கணும். கால் அப்படியே படு, அப்படியே படுத்துரு. நன்றாக மூச்சு இழுங்கள். காலை நேராக நீட்டு, கையை நேராக நீட்டு, நன்றாக மூச்சு இழுங்கள். மூச்சு இழுங்க சத்தமா. இப்போ எழுந்து உட்காருங்க. இப்பொழுது தலையை அந்த பக்கம் வைத்து காலை என் பக்கமாக நீட்ட வேண்டும். அப்படியே திரும்ப திரும்ப, நல்ல முன்ன தள்ளிவா. அப்படியே படுங்கள். ஒன்னொன்னா செய்யணும். கையை பின்னால் கொண்டு போய் வை. காலை உள்ளே எழுத்துக்கள். கையை மெதுவாக தலையில் அழுத்தி தலையை ஊனி கூட தூக்கலாம். அப்படியே காலை நல்ல பக்கத்தில் நிற்கு. ரொம்ப அகலப்படுத்திட்ட. தூக்கு, நல்ல அழுத்தி தூக்கு. கை பலம் பெறுகிறது,
கால் பலம் பெறுகிறது, மார்பகம் விரிக்கப்படுகிறது, முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது. எத்தனை உறுப்புகள் இதிலே வேலை செய்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதிகப்படியான மூச்சை இழுக்கக்கூடிய தன்மை கிடைத்து விடுகிறது நுரையீரலுக்கு. அப்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் கிடைத்து விடுகிறது. மெதுவாக இறக்குங்க, காலை நீட்டி நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். நன்றாக மூச்சு இழுக்க வேண்டும். இந்த ஆசனம் செய்தவுடன் மூச்சை இழுத்தால் நுரையீரல் மேலும் நன்றாக விரிவடையும், பிராண சக்தி அதிகமாக உடலுக்கு கிடைக்கும். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். எழுந்து உட்காருங்கள். ஒரு 20 எண்ணிக்கை அப்படியே இருக்கணும். தலையை ஊனி மெதுவாக இறக்கு. பின்னால போ, பின்னால போ, கால் இருக்கு, கால் தட்டு, பின்னால போ. நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்து உட்காருங்க. நரிமி பெரியவர்களே, இந்த ஆசனங்கள்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள், குழந்தைகள் தானே செய்கிறது. பெரியவங்க எப்படி செய்யணும்னு நீங்கள் யோசனை பண்ணலாம். பெரியவங்க செய்யணும்னா, வயோதிகர்கள் செய்யணும்னா, 4 தலைவணியை வச்சு ஒரு சமக்காலத்தில் சுற்றி அதில் படுத்து இந்த ஆசனத்தை செய்தாலே அதுக்கு எஃபெக்ட் கிடச்சிரும். ஏன்னா பெரியவங்களுக்கு முதுகெலும்பு விரைப்பாயிரும், செய்ய முடியாது. அவங்க என்ன பண்ணணும், 4 தலைவணியை ஒரு சமக்காலத்தில் சுற்றி அது மேலே படுத்து கையை வைத்து அழுத்தி தூக்கினாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கக்கூடிய நிலை வந்துடும். அதனால் பெரியவங்க இதெல்லாம் சின்ன பிள்ளைகளில் வலையின் தன்மை இருக்க செய்யுது. பெரிய ஆட்களுக்கு கிடையாது, குண்டாக இருக்கவங்களுக்கு கிடையாதுன்னு கிடையாது, எல்லாரும் செய்யலாம். இந்த ஆசனத்தை முழுமையாக செய்ய முடியாதவங்களுக்கும் ஒரே பலன்தான், முழுமையாக செய்தவங்களுக்கும் ஒரே பலன்தான். முதுகெலும்பு வளையணும், அவ்வளோதான். அதற்கு பல முறைகள் இருக்கிறது. ஜன்னலில் ஒரு துணியை, ஒரு பழைய சேலையை கட்டி அதுக்கு உள்ளே போய் நின்றுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு முதுகல் பின்னால் வளையலாம். சக்கராசனத்தில் அப்பமும் அதுக்கான பலன் கிடைத்து விடுகிறது. ஆகவே ஒரு ஆசனத்தை குண்டாக இருப்பதனாலோ, பலகீனமாக இருப்பதனாலோ, அல்லது முதுகெலும்பு விரைப்புத்தன்மையாக இருக்கின்ற காரணத்தினாலோ செய்ய முடியாது என்பது கிடையாது. தகுந்த ஆசிரியரை பார்த்து அங்கே போய் நாம் பழகினோமானால் எந்த வயதிலும் எந்த ஆசனத்தையும் லெகுவாக செய்துவிடலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக செய்ய வேண்டும் என்பது அல்ல. சின்ன குழந்தைகள் செய்கிறது அதே மாதிரி பார்த்து செய்யணுங்கிறதுக்காக செய்து எங்கேயாவது குறுக்கில் பிடிச்சிக்கிட்டுன்னா அப்புறம் திரும்ப நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டு போகணும், அல்லது அலோபதி டாக்டர்கிட்ட போகணும். முதுகெலும்பு ஒடிஞ்சு வச்சு அதுக்கு வேறு முதுகெலும்பு வைக்கணும்ன்றவாங்க. பழகும்போதே யோகாசன ஆசிரியர்கிட்ட தான் நீங்கள் யோகா பழகணும். ஃபிசிக்கல் டைரக்டர்கிட்ட போய் யோகா பழகினா முடியாது. ஆகவே நீங்கள் பழகும் பொழுது ஒரு நல்ல யோகாசன ஆசிரியரை தேர்ந்தெடுத்து, அல்லது இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து அதன்படி நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆரோக்கியமான, ஒரு ஆரம்பமான நல்ல நிலையை ஏற்படுத்தி நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.